ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி பிரசங்கின் புஸ்தகம் 12:9. பிரசங்கின் புஸ்தகம் 12:9. இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற மக்களுக்கான ஒரு செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒரு பிரசங்கி எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற பிரசங்கம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்பட வேண்டும் என்பதை இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 12:9 விளக்குகிறது. இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கிறார்கள், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். மேடையிலே அநேகரை பார்க்கிறேன், சொந்த கதைகள், சோக கதைகள். அந்த மேடை நாகரீகம் அது மிக அவசியம். ஒரு தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பிரசங்கி 12:9-10-11 வசனங்களிலே மிக ஆழமாக மிக தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக இந்த வார்த்தை எப்படி சொல்கிறது, பிரசங்கி எப்படி இருக்க வேண்டுமாம், ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஈ மஸ்ட் பி எ மேன் ஆஃப் வாய்ஸ். இன்றைக்கு கல்லூரி கொடுக்கிற கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வேறு, கத்தர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வேறு. இன்றைக்கு அனைவருடைய பிரசங்கத்தில் உலக ஞானம், உலக சரித்திரங்கள் அது நல்லது. ஆனால் அன்பார்களே, நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தையிலே ஞானம் விளங்க வேண்டும். கல்லூரி கொடுப்பது அறிவு, கத்தர் கொடுப்பது ஞானம். இறையர் கல்லூரி நல்லது, பட்டங்கள் நல்லது, படிப்பு நல்லது, எபிரேய கிரேக்க மொழிகள் நல்லது, கற்றுக்கொள்ள நல்லது. ஆனால் ஞானம் என்பது பரத்திறந்து வருகிறது. எனவே தான் யாக்கோபு சொல்கிறான், அது தூய்மையானது, சுத்தமானது, கலப்படம் இல்லாதது. இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகளே கலப்படம், மாய்மாலம், கவர்ச்சி, அதிலே அன்பானவர்களே ஏராளமான நய வஞ்சகங்கள் இருக்கிறது. எல்லாரும் சொல்கிற வார்த்தை பிரசங்கி பீடத்தில் ஏறின உடனே அநேகருக்கு அவருடைய குடும்ப கதை, சொந்த கதை, சிலருக்கு பிரசங்க பீடம் பணம் பறிக்கிற இடமாய் மாறிவிடுகிறது. இல்லை அன்பு ஊழியர்களே, மிகுந்த அன்போடு மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன், புல்பிட் இஸ் நாட் அ பிளேஸ் டு கெட் மணி, புல்பிட் இஸ் நாட் அ பிளேஸ் டு த்ரோயிங் த ஸ்டோன். பிரசங்க பீடம் கற்களை எறிகிற இடம் அல்ல, பிரசங்க பீடம் மக்களுடைய பணத்தை சூறையாடுகிற இடம் அல்ல. ரெண்டுமே நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இன்றைக்கு அடிக்கடி மக்கள் சொல்லுகிற வார்த்தை, என் போதகர் மேடையில் ஏறினால் அதற்கு பணம், இதற்கு பணம், 3 காணிக்கை 4 காணிக்கை, அதற்கு பணம் தர வேண்டும், இதற்கு பணம் தர வேண்டும். இல்லை அன்பு ஊழியர்களே, மிகுந்த தாழ்மையாய் மிகுந்த பட்சமாய் கேட்கிறேன் அன்பார்களே, எ ப்ரீச்சர் ஷுட் பி வாய்ஸ் இன் எவ்ரி திங். பணத்தை சம்பாதிப்பதிலே ஞானம், அதை செலவழிப்பதிலே ஞானம் தேவை. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியினாலே. அப்படியானால் இறையர் கல்லூரி படிப்பு எல்லாம் நல்லது, உங்களுக்கு நீங்கள் எந்த நாட்டிலும் படித்திருக்கலாம், பட் விஸ்டம் கம்ஸ் ஓன்லி ஃப்ரம் அபவ். வேதம் தான் ஞானத்தை தரும். புக் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், பைபிள் கிவ்ஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். புஸ்தகங்கள் அறிவை தரும், வேதம் ஞானத்தை தரும். இதை வைத்து அறிவை சம்பாதிக்கலாம், ஆனால் அறிவை வைத்து ஞானம் சம்பாதிக்க முடியாது. சில பிரசங்கங்கள் அறிவு சார்ந்த பிரசங்கங்கள். அறிவு சார்ந்த பிரசங்கம் அறிவைத்தான் தொடும், ஆவியானவர் சார்ந்த பிரசங்கம் ஆவியை தொடும். எனவே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வாட் கைண்ட் ஆஃப் ப்ரீச்சிங் யூ ஆர் ப்ரீச்சிங். சில ஒத்து வாக்கியங்கள், கன்கார்டன்ஸ் நல்லது தான், ஆனாலும் சற்று தியானம் பண்ணுங்கள். அந்த ஒரு வசனம், அந்த வசனத்தினுடைய முந்தின காரியங்கள், பிந்தின காரியங்கள், அதனுடைய தமிழில் சொல்கிறார்கள் இடஞ்சுட்டி விளக்கு, யாருக்கு எப்போது எதற்காய் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அநேகர் ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அதை ஊஞ்சலாடுகிறார்கள், தவறு. யுவர் மெசேஜ் ஷுட் பி, யுவர் ப்ரீச்சிங் ஷுட் பி வாய்ஸ். உங்கள் உல, நான் சொல்வது இந்த வாய்ஸ் என்பது உலக ஞானம் அல்ல, நோ, தேவ ஞானம். அதில் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியினால். அப்படியானால் ஒரு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவன் எப்படி இருக்க வேண்டும், இ மஸ்ட் பி மேன் ஆஃப் வாய்ஸ். நான் சொல்லுகிற எல்லாமே லெப்பியில் வரும். இ மஸ்ட் பி மேன் ஆஃப் ப்ரூடன்ட், ஒரு தேவனுடைய மனிதன், ஞானம் உள்ளவனாய். அன்பானுள்ளே அது இயற்கையாக வராது, யூ ஹவ் டு லேர்ன் மெனி திங்ஸ்.
வாழ்க்கையின் பாடங்கள், வாழ்க்கையின் பயிற்சி. நாட் ஓன்லி லேர்னிங் பட் யூ ஆர் ப்ராக்டிசிங். நம்முடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 22 சங்கீதத்தில், எங்கள் முன்னோர்கள் உம்மை நம்பினபடியினால். ஆங்கில வேதத்தில் இந்த வார்த்தை எப்படி, த ப்ராக்டிஸ் வாட் தே லேர்ன். 22 சங்கீதத்தில் அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது, தே ப்ராக்டிஸ் வாட் தே லேர்ன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். 22 சங்கீதம் 4 வசனம். தமிழில் நம்பிக்கை வைத்தார்கள், ஆங்கிலத்தில் தே ப்ராக்டிஸ் வாட் தே லேர்ன். அவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ அதை நடைமுறையிலே பயிற்சிவித்தார்கள். இதைத்தான் இப்ரிய ஆக்கியன் சொல்கிறார், அவர்கள் ஆளால் அறுப்புண்டார்கள், சிங்கத்தின் கெபியில் இருந்தார்கள், அக்கினிச்சுவால் கடந்து வந்தார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டியலையே நம் எபிரேயர் 11 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, மலைகளிலும் குகைகளிலும் வசித்தார்கள். அப்படியானால் அன்பு ஊழியர்களே, தே ப்ராக்டிஸ் வாட் தே லேர்ன். இன்றைக்கு கற்றுக்கொள்வது பெரிய காரியமில்லை, ஏராளமான கருத்தரங்கங்கள் நல்லது. பட் ஒரு சின்ன கேள்வி, டு யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்? நிறைய பேரை பார்க்குறேன், தே ப்ரீச் பட் தே டோன்ட் ப்ராக்டிஸ். இதை நான் முழு நிச்சயத்தோடு சொல்ல முடியும். என்னை பார்த்து கேட்கும்போது அதை நான் மனதார சொல்லுவேன், ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். இதுவரையும் இத்தனை ஆண்டுகள் அதில் இது மேன்மை பாராட்ட அல்ல, நம்முடைய மனசாட்சியே சொல்லும் இது ஓவர் பில்டப், இன்றைக்கி ரொம்ப ரீல் விடுறோம். இல்லை என்பவர்களுடைய ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும், ஈ மஸ்ட் பி மேன் ஆஃப் வாய்ஸ். அடுத்த வார்த்தை நான் சொல்கிறேன், ஈ மஸ்ட் பி மேன் ஆஃப் பர்சிவியரன்ஸ். அதில் ஒரு விடாப்புடி அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தை பாராட்டுகிற மக்கள் யாரும் இல்லை, யாரும் யாரையும் பாராட்டுவதில்லை. ஒரு சின்ன கேள்வி, அன்பு ஊழியர்களே, உங்கள் மனைவி மாணவன் பிரசங்கத்தை பாராட்டுறாங்களா? ரொம்ப அபூர்வம், யாருமே விசுவாசிகள் பாராட்டுவதில்லை. ஆனால் அன்பானவர்களே, அப்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கேரி ஆன், ஸ்டிக் ஆன், பர்சிவியரன்ஸ். அதாவது ஒரு ஊழியனுக்கு தேவை என்னவென்றால் இடைவிடாத அந்த ஞானம். அந்த வசனம் போட்டிருக்குது, அடுத்த வார்த்தை அவன் ஜனத்துக்கு அறிவை போதிக்கிறான். அன்பு ஊழியர்களே, பல நேரங்களை ஏமாற்றம் அடைகிறோம், சில நேரங்களிலே நாம் விரக்தி அடைகிறோம், பல நேரங்களில் தோல்வி அடைந்தது போல தெரியும். எவ்வளோ கத்தி கத்தி சத்தம் போட்டு கேட்குறோம், அவன் அவனாக தான் இருக்கிறான், அவள் அவளாக தான் இருக்கிறான். யாருமே இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவதிலே, மதிப்பதிலே கீழ்ப்படிவதில்லை. இந்த இளம் தலைமுறையினரை அன்பானவர்களே ஆண்டவருக்குள் ஸ்திரப்படுத்துவது மிகப்பெரிய காரியம். எத்தனை சொன்னாலும் அவன் அவனாகத்தான் இருக்கிறான். காலம் தாழ்த்தி சபைக்கு வருவது, அன்பானுடைய சபையில் ஃபேஸ்புக் பார்ப்பது, அவனுடைய உடை அலங்காரம், சிகை அலங்காரம் எல்லாமே உலக பிரகாரமாக. அன்பானுடைய அவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தீங்கனாலே மிக அசிங்கமாக இருக்குது. அவன் போட்டிருக்கிற டிஷர்ட் எல்லாமே அதை அலுவலகத்துக்கு அவர்கள் போக முடியாது. ஆனால் அதே போல் பெண்கள் கூட தங்கள் சிகை அலங்காரம் பள்ளிகளுக்கு போகும்போது, வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது மிகுந்த பணிவோடு, ஆலயத்துக்கு வரும்போது அன்பானுடைய அவருடைய சுய அலங்காரங்கள் மிக மோசமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வெதர் பீப்புள் அக்செப்ட் ஆர் நாட், பர்சிவியரன்ஸ். நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை என்னவென்றால் தொடர்ந்து. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது, இஸ் ஸ்டில் டாட். தமிழில் அந்த வார்த்தை மறைந்திருக்கிறது. அவன் இந்த வார்த்தை தமிழில் எழுதப்பட்ட வார்த்தை 9 வசனம், அறிவை அவன் போதிக்கிறான். நிகழ்காலத்தில் சிறங்களை போதிக்கிறோம், வெற்றி பெறுவதில்லை. எனக்கும் இது பொருந்தும். எத்தனையோ ஆழமான சத்தியங்களை ஜனங்கள் கேட்கிறார்கள், போதிக்கிறோம். அதற்காக ஒரு பிரசங்கம் என்பதே ஒரு பிரசவ வேதனை. இரவெல்லாம் தியானித்து, பகலெல்லாம் தியானித்து, பல நூல்களை ஆராய்ந்து பார்த்து, ஆவியான சமூகத்தில் அமர்ந்து மிகுந்த வேதனையோடு பேசுகிறோம். ஆனால் வெற்றி காண்கிறோமா? இல்லை என்பார்களே. ஆனால் வெற்றியை தருகிறவர் கர்த்தர். நம்முடைய பணி விதைப்பது, விளைய செய்வது கர்த்தர் மட்டுமே. அந்த வசனம் ஆங்கிலத்தில் போடுறது, இ ஸ்டில் டாட். பல நேரங்களிலே இது இந்த இடத்துல நானும் தோற்று போயிருக்கிறேன். என்ன என்னவென்றால், ஏன் பிரசங்கம் பண்ண வேண்டும், எதற்காக பேச வேண்டும், இப்படியெல்லாம் கட்டாயம் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுமா? இல்லை அன்பானுடைய ஊழியர் கூட கூட பார்க்கிறோமே, ஊழியன் பேசுகிறான், மற்ற ஊழியர் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவர் எல்லாம் தெரிந்த ஞானியைப் போல் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, ஸ்டில் டீச், தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுங்கள். தமிழ் விஷயத்தில் அந்த வார்த்தை வெளியிடப்பட்டிருக்கிறது, அவன் ஜனத்துக்கு அறிவை போதிக்கிறான். இன்னவர் ஸ்டாப்பிங்,
அன்பானவர்களே, பாராட்டுகள் இல்லை, யாரும் புகழ்வதில்லை, யாரும் நம்மை குறித்து விமர்சனங்களை, அதாவது தவறான விமர்சனங்களை சொல்லுகிற மக்கள் ஏராளம். ஒரு சின்ன தவறு, அதற்கு ஒரு கமெண்ட்ஸ், ஒரு சின்ன எழுத்துப்பிழை, அதற்கு ஒரு கமெண்ட்ஸ், நல்லதுதான். ஆனால் அந்த வார்த்தை பேசும்போது, அந்த வார்த்தை அவர்களுள் தொடும்போது யாரும் பாராட்டுவதில்லை. இந்த ஊடகத்தில் ஏறக்குறைய ஒரு 2500 செய்திகளை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். அதில் பாராட்டுகள் ஒரு சிலர் தான் ஆமேன் போடுவாங்க, அவ்வளோதான். சில பேருக்கு சூப்பர் அன்பார்களே, அது தேவையில்லாத ஒரு வார்த்தை. நான் சொல்ல வந்தது, அது அவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றுமையானால் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதற்கு இணை ஒன்றுமே இல்லை. எனவே என் அன்பு ஊழியர்களே, டோன்ட் கிவ் அப். உங்களுடைய அந்த பிரசங்க ஊழியத்தை அளவிட்டால், உங்களுடைய அர்ப்பணத்தை, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுவிடாதிருங்கள். ஜனங்கள் என்றைக்கும், இன்றுமல்ல, அன்றும் பாராட்டினில்லை, இன்றும் பாராட்டப் போவதில்லை. உலகத்தின் பாராட்டுகள் தேவையில்லை. இஃப் யூ வாண்ட் டு பி எ வாய்ஸ் ப்ரீச்சர், நம்பர் ஒன், பி வாய்ஸ். நம்பர் டூ, பர்சீவியர், தொடர்ந்து அதில் பேசுங்கள். எல்லோரும் என்னை பார்த்து என்னகிட்ட நிறைய சொல்லுவாங்க, வசனத்தை போதித்து நீ என்னத்தை கண்டீங்க? இல்லை அன்பானுலே, வசனம் வாழ்வு தரும், வசனம் மேன்மை தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், ஏதோ வந்தது, 4 வார்த்தை பேசினது, அது ரொம்ப அவசரம். அதாவது பல இடங்களுக்கு போய் அந்த பிரசங்க நேரத்துக்கு தான் மேடைக்கே வரார். அவர் எங்கே போவார், எங்கே வருவார், இதில் வேற பெரிய பெருமை. நான் 3 சபைகளிலே பேசுகிறேன், ஒரு சபையில் ஒழுங்காக பேசினா போதும். அன்பானுலே, அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன பேசினார், அதிகமான டென்ஷன் வேறு, நேரம் கடந்து விட்டது, என்ன பிரசங்கம் பண்ணுறதே ஒன்றும் புரியல. பி வாய்ஸ், நேரத்தோடு உங்கள் ஆலயத்தில் வருங்கள், நேரத்தோடு முடியுங்கள், மிகுந்த ஞானமாய் பேசுங்கள். அன்பானுலே, உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறவர்கள் என்னை விட ஞானவான்கள், எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறவர்கள் என்னை விட மேன்மை உள்ளவர்கள். இந்த தொலைக்காட்சியிலே நான் பேசும்போது இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட, இந்த உணர்வோடு கூட பேசுகிறேன். தெர் ஆர் பீப்புள் ஆர் மோர் இன்டலெக்சுவல் தென் மீ, என்னை விட படித்தவர்கள், பாண்டியத்தையும் பெற்றவர்கள், அறிவாளிகள், வேதத்திலே மிகுந்த ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்கள், என்னை விட மிகுந்த அனுபவசாலிகள் உண்டு. ஆனாலும் அன்பான ஊழியர்களே, பெர்சிவியரன்ஸ், தொடர்ந்து நீங்கள் எதை பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ அதை பிரசங்கம் பண்ணுங்கள். டோன்ட் காம்ப்ரமைஸ். உங்களுடைய செய்தியை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாதிருங்கள். மக்கள் பாராட்டவில்லை, இன்றைக்கு பாருங்களேன், இதே ஊடகத்தில் வாழ்வாய், செழிப்பாய், அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய், வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், அவருடைய செய்திகளை நீங்கள் அந்த வியூவர்ஸ் பார்க்கும்போது, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே 1000கணக்கான வியூவர்ஸ், அவருடைய உடை அலங்காரம், சகை அலங்காரம், அவருடைய பாடல் எல்லாமே ஆட்டம் பாட்டம், 1000கணக்கான, 1 மணி நேரத்தில் 1000கணக்கான பார்வையாளர்கள் இருக்கட்டும், ஆனால் அது நிலை நிற்காது. வேதம் சொல்கிறது, புல் உதிரும், பூ உதிரும், கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். எனவே என் அன்பு ஊழியர்களே, பி பெர்சிவியரன்ஸ், உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிரசங்க காரியத்தில் உறுதியாக இருங்கள். யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய ஸ்டைலை, உங்களுடைய நடைகளை, உங்களுடைய உடைகளை, உங்களுடைய சத்தியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு ஜனங்கள் ஒருவேளை அன்பானுடைய காணிக்க போடாமல் இருக்கலாம், பட் ஸ்டில் பி பெர்சிவரன்ஸ், அதில் உறுதியாக இருங்கள். ஆண்டவர் ஜனங்களை உங்கள் மந்தையிலே சேர்ப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு ஜனத்துக்கு ஏற்றது போல, அதாவது இதமான வார்த்தைகள் வேண்டாம், இதமான வார்த்தைகள் அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுங்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எனக்கு என்ன தெரியும் என்பது முக்கியமல்ல, ஜனங்களுக்கு என்ன தேவை என்பது முக்கியம். இதுதான் பி எ வாய்ஸ் ப்ரீச்சர். எனக்கு என்ன தெரியும், எனக்கு இபிரிய பாஷை, கிரேக்க பாஷை, நான் பல பட்டங்களை பெற்றிருக்கிறேன், பல்கலைக்கழகம், அதெல்லாம் அவசியமில்லை. அந்த அவர் பாடினது போல, பல்கலைக்கழக சான்று அவசியமில்லை. அன்பானுலே, இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்காத மனிதர்களை உலகமெங்கும் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய பரந்த இந்தியாவிலே. அப்படியானால் பட்டங்கள் நல்லது, பட்டங்கள் தராத ஒன்றை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஊழியத்தில் நிலைநிறுத்துவார். என்னுடைய முதல் குறிப்பு பெர்சிவியரன்ஸ், 2வது குறிப்பு பி ப்ரிப்பேர்ட். உங்கள் செய்தியிலே ஒரு ஆயத்தம் இருக்கட்டும் அன்பானவர்களே. ஆயத்தம் இல்லாத செய்தி யாரையும் ஆயத்தப்படுத்தாது. அநேகரை பார்க்கிறேன், இந்த சனிக்கிழமை இரவு தான் அந்த எண்ணமே வருகிறது, பலவிதமான புஸ்தகங்கள் இல்லை. அன்பானவர்களே, ஒன்றை தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன், அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கட்கிழமையிலே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஏனென்றால் பலவிதமான எண்ணங்கள், சிந்தனைகள், அந்த செய்தியை நான் பேசுவதற்கு முன்பாக என்னை நானே கேட்டுக்கொள்ளுவேன்,
இது ஜனங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படும், இது தேவனுக்கு எந்த விதத்தில் புகழ்ச்சியை தரும், ஜனங்களுக்கு பயன்படாத ஒரு செய்தியை நான் பேசி என்ன பயன், எந்த அளவுக்கு ஜனங்கள் வாழ்க்கை இதை மறுரூபப்படுத்தும். அன்பானவர்களே, இரண்டாவது, எ வாய்ஸ் ப்ரீச்சர் ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். தமிழில் வாசிக்கிற கேளுங்கள், ஆங்கிலத்தில் தமிழ் இந்த வார்த்தை இருக்கிறது, அவன் கவனமாய் கேட்டு ஆராய்ந்து. மூன்று வாசி சொல்கிறேன், முதலாவது கவனமாய் ஆராய்ந்து, இரண்டாவது கேட்டு ஆராய்ந்து. இங்கே தான் ஒரு நிறுத்தி உங்களோடு கூட சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். அன்பானுடைய வளர்ந்த ஊழியர்களின் செய்திகளை கேளுங்கள். என் செய்தியை கேட்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, கேட்டு ஆராய்ந்து. இன்றைக்கு அநேகருக்கு அந்த கேட்கும் அந்த ஒரு கலை இல்லை. பக்தர் இப்படி சொன்னார், லிஸ்னிங் இஸ் அன் ஆர்ட், கேட்பது என்பது ஒரு கலை. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கும் விதமாவது எப்படி வேணால் கேட்கலாம். அநேகரை பார்க்குறேன், முன் வரிசையில் ஆழ்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, அப்படியே அன்பானுடைய போதகரை பார்க்குறாங்க, அவர் என்ன பேசுகிறார், அவர் சிந்தையெல்லாம் எங்கேயோ. ஒரு ஊழியனுக்கு ஒரு மனம் கேட்கிறானா இல்லையா என்பது நல்லா புரியும். அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ ப்ரீச்சர் அண்ட் டீச்சர். ஒரு ஆசிரியருக்கு மாணவனுக்கு இந்த செய்தி உள்ளே போகிறதா இல்லையா என்பது தெரியும். அடிக்கடி நாங்கள் சொல்கிறோமே, கவனித்து கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். இது கோடிட்டேடங்கள் நிரப்புக அல்ல, ஏனென்றால் அவர் கவனங்கள் சேர்ந்திருக்கிறது என்பதை அந்த ஒரு பிரசங்கியாருக்கே தெரியும். அநேகர் ஆலயத்தில் முன் வரிசையில் தரையை பார்ப்பது, வானத்தை பார்ப்பது, எதையோ பார்ப்பது இல்லை. ஒரு ஊழியர்கள் அன்பானுடைய, யூ மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர்ட். தமிழ் விதத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது, கவனமாய் கேட்டு ஆராய்ந்து. என் ஊழியர்களே, திரும்ப திரும்ப பணிவன்போடு தாழ்மையோடு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் செய்திகளை அன்பானவர்களே ஆராய்ந்து பேசுங்கள், வேதவசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு ஒத்து வாக்கியம் இருக்கட்டும், ஆனால் பி வெல் ப்ரிப்பேர்ட், ஆராய்ந்து பாருங்கள், வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதற்காக, ஏன், எப்போது, யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஆராய்ந்து பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், பிரசங்க பீடம் பணம் பறிக்கும் இடம் அல்ல. எனவே அன்பு ஊழியர்களே, பி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் யூ ப்ரீச். உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது மட்டுமே ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் எசேக்கியல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. என் ஊழியத்திற்கு ஆண்டவர் தந்த வார்த்தை 73 ஆம் ஆண்டு. அன்பு ஊழியர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, பி ப்ரிப்பேர்ட், எ வாய்ஸ் ப்ரீச்சர் ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். மூன்றாவது ஒரு பிஎஸ் நம்புகிறேன், இ ஷுட் பி வெல் பிளான்ட், எல்லாவற்றையும் திட்டமிடுகிறவன். தமிழகத்தில் வாசிக்கிற கேளுங்கள், தமிழகத்தில் அது அந்த வசனம் எப்படி போட்டுருது, நீ அதாவது சேர்த்து எழுதினான், நீதிமொழிகளை அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். அப்படியானால் வெல் பிளான், இந்த செய்தி எப்படி இருக்க வேண்டும், அந்த செய்தியினுடைய முகவுரை என்ன, அதனுடைய அணிந்துரை என்ன, முடிவுரை என்ன. அநேகருடைய பிரசங்கத்தில் முகவுரையும் இல்லை, முடிவுரையும் இல்லை. திரும்ப 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 நான் சொல்ல விரும்புகிறேன், ஞானம் உள்ளவன், படித்தவர்கள், அனுபவங்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை. வெல் பிளான் உங்கள் செய்தியிலே அன்பானவர்களே, 20 நிமிடங்கள் என்றால் 20 நிமிடங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஆவியார் எனக்கு நிறைய பிரசங்கம் கொடுத்துருக்கிறாரு, பேச நேரம் இல்லை. 20 நிமிடம் என்றால் 20 நிமிடம். சமீபத்தில் ஒரு திருமணத்தில் நான் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டேன். அன்றைக்கு செய்தியாளர் வரவில்லை, திடீரென்று சொல்லி எனக்கு அந்த சீட்டு விழுந்தது. 11 நிமிடங்கள் ஒரு திருமண செய்தியை நான் அந்த திருமணத்தில் பேசினேன். அன்பானவர்களே, அதில் தந்தை பெர்க்மான்ஸ் அங்கே உடனிருந்தார். அன்பான ஊழியர்களே, நான் சொல்ல விரும்புகிற காரணம் என்னவென்றால், வெல் பிளான் எனக்கு கொடுக்கப்பட்டது 10 நிமிடங்கள். அந்த 10 நிமிடங்களில் ஒரு திருமண செய்தி பிலமோன் புஸ்தகத்தினுடைய அந்த முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு 6 குறிப்புகளை அதில் பேசுகிறேன். இது பெருமைக்காக சொல்வதல்ல, யூ மஸ்ட் பி பிளான். அன்பானவர்களே, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆயத்தம் இல்லை, எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. நோ, ஏ ப்ரீச்சர் ஷுட் பி வெல் பிளான் ஆல்வேஸ், எப்பொழுதுமே. அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், எவர் ரெடி, எப்பவும் ஆயத்தம். நீ சில பேர் பாருங்கள், ஜபத்தில் கூட ஜபிக்க மூடு இல்லை, நல்லா ஜபிக்கிறவங்க தான் ஜபிப்போம் 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 தலையை கவிழ்ந்திருப்பார்கள், இல்லாவிட்டால் இதையொன்று புரட்டி கொண்டிருப்பார்கள். வேண்டாம் அன்பானவர்களே, பி ஜபத்துக்கு வரீங்களா, வெல் ப்ரிப்பேர். பிரசங்கம் பண்ண போகிறீங்களா, வெல் ப்ரிப்பேர். நீங்கள் எதை பண்ணினாலும் பி எ வெல் ப்ரிப்பேர்ட். நான்காவதாக ஒரு சொல்லும்புகிறேன், இட் ஷுட் பி வெல் ப்ளீஸ். அவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தை இருக்க வேண்டுமாம். 10 வசனம்,
இதமான வார்த்தைகள். திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஊழியர்களே, பிரசங்க பீடம் கற்களை எறிகிற இடமல்ல. பிரசங்கி 12:10 எப்படிப்பட்ட வார்த்தைகள்? இதமான வார்த்தைகள், மாய்மாலமான வார்த்தைகள் அல்ல, கவர்ச்சியான வார்த்தைகள் அல்ல, போலியான வாக்குத்தத்தங்களை அல்ல, இதமான வார்த்தைகள். தட் மீன்ஸ் அதில் எழுதப்பட்டிருக்கிற ஆங்கில வார்த்தை வேர்ட்ஸ் ஆஃப் டிலைட். அவன் வாழ்க்கையை, அவன் எண்ணங்களை, அவனுடைய குடும்பங்களை குதுகுலிக்க செய்கிற வார்த்தை வேர்ட்ஸ் ஆஃப் டிலைட். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அன்பாமலே, நீங்களும் நானும் மேய்ப்பர்கள், கசப் கடைக்காரங்க அல்ல. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், புல்பிட் என்ற வார்த்தையினுடைய பொருளே புல் சம்படி ஃப்ரம் த பிட், குழில் இருக்கிறவனை தூக்கி விடுவதுதான் புல்பிட். தமிழ் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இதமான வார்த்தைகள். யோசித்து பாருங்க, நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு எச்சரிக்க வேண்டிய அவசியம் ஒரு செய்தியில். தர் ஷுட் பி எ காஷன், தர் ஷுட் பி எ கவுன்சிலிங், தர் ஷுட் பி எ கன்சோலேஷன். எப்படியானாலும் அன்பானவளே, அந்த எச்சரிப்பிலும் ஒரு இதமான எச்சரிப்பு. இதைத்தான் அங்கே ஆவியான சொல்கிறார், ஞானிகளின் இதமான வார்த்தைகளை கண்டுபிடித்து பிரசங்கிக்க வகை தேடினான். நான் சொல்கிற நான்காவது அந்த பி என்னவென்றால், யுவர் மெசேஜ் ஷுட் பி ப்ளீஸ் டு காட். தேவனுக்கு அது பிரியமாக இருக்கணும், அது மக்களுக்கும் அது பிரியமாக இருக்கணும். எப்படி தெரியுமா? அதுக்காக பிரியமாக இருக்கவே பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இதமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அவருடைய இதயத்தை தொடும், ஆத்மாவை தொடும், சரீரத்தை தொடும். சில பேரை நான் பார்க்குறேன் அன்பானவர்களே, பிரசங்கத்தில் அநேக நான் பார்க்கும்போது அன்பானவர்களே, அதாவது அடுத்தவர்களை தரக்குறைவாய் பேசுவது, அந்த ஊழியரை இந்த ஊடகத்தில் கூட பார்க்குறேன், அவன் இவன் என்று சொல்லி ஏகவசனத்தில் பேசுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். மன்னித்து கொள்ளுங்கள், உங்களை செய்தி இட் ஷுட் பி டிலைட் டு த பீப்புள். அடுத்து உங்கள் செய்தியை கேட்க வேண்டும் என்கிற ஆசை அவளுக்குள்ளே வர வேண்டும். காலம் சென்ற தெய்வ மனிதர் டிஜிஎஸ் அப்படி செய்தியை 1000 முறை கேட்டாலும் மனதுக்கு ஒரு அமைதி, 1000 முறை கேட்டாலும் மனதுக்கு ஒரு ஆறுதல், 1000 முறை கேட்டாலும் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தெம்பு, ஏ நியூ ஹோப், அ நியூ கான்ஃபிடென்ஸ், அ நியூ சேர்ஃபுல்னஸ். காரணம் தெரியுமா? அவருடைய வார்த்தைகள் இதமான வார்த்தைகள். 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன், அறுவை சிகிச்சையில், பேச முடியவில்லை, நிமிர முடியவில்லை, திருநீப்பு படுக்க முடியவில்லை, ஒரு பைபாஸ். அன்பார்வர்களே, 3 மாதங்கள் படுத்த படுக்கை, அவருடைய வார்த்தைகள் என்னை தேற்றிற்று, அவருடைய வார்த்தைகள் என்னை தூக்கி எடுத்தது. 3 மாதங்கள் அதாவது தூக்கமே இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்கினால் மிகப்பெரிய காரியம். அதற்காக நான் ஜெபித்தது உண்டு, அழுதது உண்டு. ஆண்டவரை பார்த்து, தேவனே 1 மணி நேரம் தூங்க உதவி செய்யும், தூக்கமே வராது, வலி, தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வராத நேரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த தேவ மனிதனுடைய இதமான வார்த்தைகள், இதமான பாடல்கள் என்னை, அன்பானவர்களே, என்னை தூக்கி எடுத்தது. இந்த தேவ மனிதனுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? இதமான வார்த்தைகள். எச்சரியுங்கள், ஆலோசனை தருங்கள், தாருங்கள், ஆனால் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி டிலைட் டு த சோல், டிலைட் டு த பீப்புள், டிலைட் டு த மைண்ட். அது ஆத்மாவுக்கு ஒரு இதமாய், ஆத்மா அதாவது கண்டிக்கிறேன்னு சொல்லி அதாவது சகட்டு மேனியா, அதாவது சேற்றை வாரி இறைப்பது அல்ல. இல்லை அன்பானவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் இதமாக இருக்கட்டும், அந்த இதமான வார்த்தையிலும் அவன் எச்சரிக்கப்படுவான். சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னுடைய வார்த்தைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். அப்படியானால் அந்த இதமான வார்த்தைகளே ஒரு மனிதனை எச்சரிக்கும். கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன், அந்த செய்திகளை ஒரு பெருக்கம், தட் ஷுட் பி ப்ரொடக்டிவ் இன் யுவர் ப்ரீச்சிங். அந்த செய்தியிலே என்ன இருக்கிறதா? 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த வார்த்தைகள் செம்மையானது, சத்தியமானது. அன்பானவர்களே, அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுங்க? செம்மையான வார்த்தைகளை பேசுங்க, சத்தியமான வார்த்தைகளை பேசுங்க. நிறைய பேரை பார்க்குறேன், மேடையில் ஒரு முழக்கம், ஆனால் கீழே இறங்கும் உடனே கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் கண்டதையும் நான் கேட்டதையும். மேடையில் நல்லா பிரசங்கம், ஆனால் ஊரை சுற்றி கடன், ஜனங்கள்கிட்ட கடன், அங்கே இருக்கிற கடையில் கடன், எல்லாரிடத்துலையும் கடன், 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 கடன். ஆனால் இவர் சொல்கிறார், கடன் வாங்க, அதாவது நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. வருகிற எல்லா விதவிகள்கிட்ட கூட கடன் வாங்குகிற, ஆனாலும் நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த செய்தி எந்த அளவுக்கு ஆவியை அங்கீகரிப்பார் சொல்லவில்லை. உங்களுடைய வார்த்தையிலே செம்மை இருக்கட்டும். 3வது, உங்கள் வார்த்தையிலே அந்த வசனம் போட்டிருது, சத்தியம் இருக்கட்டும். தட் ஷுட் பி ஏ ஆனஸ்ட் அண்ட் ஆல்சோ தட் மஸ்ட் பி ஹோலி. உங்கள் வார்த்தையிலே சத்தியம், உண்மை இருக்கிறதா? போலியான வார்த்தைகள்,
அன்பானவர்களே, ஜனங்கள் ஒருவேளை கவர்ச்சிக்கப்படலாம், நித்தியம் உங்களை பார்த்து நகைக்கும், ஆவியானவர் உங்களை பார்த்து சிரிப்பார். அநேகரை பார்க்கிறேன், அவர்கள் ஊழியர் கூடுகை நடத்துகிறார்கள், ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவலட்சணங்கள் அந்தகாரங்கள் அது அதிகமாக பேச விரும்பவில்லை. என்று ஊழியர்களே, உங்களுடைய வார்த்தைகள் சத்தியமாக இருக்கட்டும், அதே வழியில் அது உத்தமமாக இருக்கட்டும். தமிழில் எழுதப்பட்டது செவ்வையாய், இட் ஷுட் பி ஆனஸ்ட். ரெண்டாவது, இட் ஷுட் பி ஹோலி. அன்பார்களே, நேர்மையாக இருங்க, எந்த வார்த்தையிலும் நேர்மையை கடைபிடியுங்கள். பல நேரங்களில் அது தவறுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படியே தவறினாலும் திரும்ப அந்த இடத்துல வந்து நின்று கொள்ளுங்கள். சிலர் பார்க்கிறேன், வாழ்க்கையே அதுதான், தாறுமாறு தாறுமாறான வாழ்க்கை வேண்டாம். அன்பார்களே, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை குறித்து சொல்லுவார். நான் பேசும்போது எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட். அதாவது லஞ்சம் வாங்காத ஒன்றே ஒன்று மனசாட்சி, நவர் கெட்ஸ் பிரைப். ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும் போது சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை மேடையில் ஒரு முக்கால் மணி நேரம் பேசி முடிச்சிட்டோம், அது ஒரு சொற்பொழிவு, யாரையும் அது பாதிக்காது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இட் ஷுட் பி ப்ரொடக்டிவ். அது எப்படி இருக்க வேண்டுமா? 11வது வசனத்தில், ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களை போலவும் சங்கத்தளவால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும். அது அர்த்தம் என்னவென்றால், ஆணிகள் என்ற வார்த்தையுடைய பொருள் எதையும் தாங்கும். அன்பார்களே, ஒரு சுவற்றிலே ஒரு ஆணியை அடிக்கிறோம், அது பல பலமான எடைகளை தாங்குகிறது. அதனுடைய எடை மிக குறைவு, யோசித்து பாருங்க, அந்த ஆணின் எடை மிக குறைவு, ஆனால் ஒரு 5 கிலோ வெயிட்டை அது தாங்குது. அன்பான் நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், உங்களுடைய வார்த்தைகள் அநேகரை தாங்குகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும். இட் ஷுட் பி இட் ஷுட் பி கேரிங் த பீப்புள். உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகள் அனைவருடைய இடிந்து போன அதாவது ஒன்றுமில்லாமல் பாழாய்போன அவருடைய வாழ்க்கையை தாங்கி பிடிக்கிற வாழ்க்கையை மாற்றட்டும். திரும்ப சொல்கிறேன், அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறதாம், அதாவது ஆணிகள் போல. அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. யுவர் வேர்ட் ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் சஸ்டெயின். அது எப்படி இருக்க வேண்டுமாம், ஒரு ஆணிகளைப் போல. அவனுடைய கருத்து என்னவென்றால், அது தாங்குவது கவனிங்க, நம்பி அந்த ஆணியில் மாட்டலாம், அது கீழே விழாது, இல்லை விட்டு அந்த பொருளை கீழே விழுந்துடும். அதுக்கு நான் சொல்ல வந்த ஆணிகள் என்ற வார்த்தையுடைய அந்த பழமொழி, பீப்புள் ஷுட் டிபெண்ட் ஆன் யூ. அவங்க சொல்லணும், என்னுடைய போதகர் எதை பேசுகிறாரோ அப்படியே நடக்கிறார். அன்றைக்கி ஒரு சொல்கிறாரு, மேடையில் தான் எங்கள் பாஸ்டர் கீழே இறங்கி வந்தால் என்னை விட மோசம். அத்தனையோ மக்கள் சொல்கிற விமர்சனங்களை கேட்கிறேன். நான் ஒரு தலைமை போதகராக இருக்கிறேன், பல ஊழியர்களை நான் பார்க்கிறேன். அவருடைய சபை விசுவாசிகளே சொல்லுகிறார்கள், எங்கள் போதகருக்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. என் அன்பு ஊழியர்களே, நெயில் என்ற வார்த்தையின் பொருள் டு பி டிபெண்டன்ட். அது தாங்கும் சக்தி உடையது, அதை நம்பலாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆணியில் ஒரு பொருளை மாட்டுறோம், இது தாங்குமா தாங்காதா, இல்லை அது தாங்குகிறது. வீட்லேயும் தெரியும் நினைக்கிறேன், ஆங்கர்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஆங்கரில் நம்முடைய பொருளை மாற்றுறோம், நம்முடைய துணிகளை மாற்றுறோம். இட் சஸ்டெயின். தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தைகள் ஆணிகள் போல. அடுத்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, தாற்றுக்கோள்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களுடைய வார்த்தையை கேட்கும்போதே இட் ஷுட் பி இன்டியூஸ்ட். தாற்றுக்கோள்னு சொல்லும்போது அதை தூண்டி விடுகிறது, அதான் தாற்றுக்கோள். அந்த எதுவோ ஒரு அதாவது ஒரு கால்நடை மெதுவாய் போகும்போது அந்த தாற்றுக்கோளால் தட்டி விடுகிறான். உன்னுடைய கருத்து என்னவென்றால், இட் மேக்ஸ் டு ரன். உங்களுடைய செய்திகள் அடுத்தவரை தூண்ட வேண்டும், அடுத்தவரை ஓடச் செய்ய வேண்டும். படுத்திருக்கிறவனை உட்காரச் செய்வது, உட்கார்ந்திருக்கிறவனை நிற்கச் செய்வது, நிற்கிறவனை ஓடச் செய்வது. உன்னுடைய வார்த்தைகள் அன்பு ஊழியர்களே, இட் ஷுட் பி இன்டியூஸ் டு த பீப்புள், இட் ஷுட் பி டெவலப். அதாவது அவளை தூண்டி விடுகிற பாடுகிறோமே, தூண்டிடும் எங்கள் துணையாளரே. அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் இட் ஷுட் பி டிபெண்டன்ட். உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையுடைய ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும். இரண்டாவது, வார்த்தைகள் ஆத்துமாக்களை தூண்டி எழுப்புகிற மோட்டிவேட்டிங். அன்பானவர்களே, ஜெபிக்க முடியாத அதாவது பிரசங்கம் பண்ண தெரியல, ஆராதிக்க தெரியல, பட் யுவர் வேர்ட் ஷுட் பி மோட்டிவேட்டட் தெம். உங்களுடைய வார்த்தைகள் தூண்டும் வார்த்தைகளாய். சமீபத்தில் ஒரு செய்தியை வாசித்தேன், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் படிக்காத ஒரு மனிதனுக்குள்ளேயும் 12 வித்தியாசமான திறமைகள் இருக்கிறதாம் அப்படின்ற ஒரு செய்தியை வாசித்தேன். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சராசரி மனிதனுக்குள்ளும் ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் 12 விதமான வித்தியாசமான திறமைகள் இருக்கிறதாம், ஒவ்வொன்றுக்கு வித்தியாசம். அப்படின்னால் இதுதான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், காட் வாண்ட்ஸ் நோபடி டு பி நோபடி,
He wants everybody to be somebody. அப்படியானால் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒன்றுக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய ஆலயத்திற்கிற ஒவ்வொருவரையும் அன்பானவர்களே பயன்படுத்துங்கள், அழகு பாருங்கள். அதை நான் செய்கிறேன். நான் அன்பானவர்களே ஆராதிப்பது ஒருவர், காணிக்கு ஜபம் ஒருவர், காணிக்கு முன்னால் ஜபம் ஒருவர், மாலையில் ஒருவர் ஆராதிக்கிறார், பிரசங்கம் மட்டும் நான் பண்ணுறேன். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? My ministry should be motivated to the people. அதாவது அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்களே. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, பெருமை வருது, ஆணவம் வருது, அதிகாரம் வருது, எல்லாமே வருது. கொஞ்சம் மேடையில் நிற்க வச்ச உடனே அடுத்த நாள் அவர் காலை தூக்கி விட்டுக்கிறார். மைக் கூட்ட சபைக்கு வரார், இல்லாட்ட சபைக்கு வரமாட்டார். அது இன்னொரு பிரச்சனை. நம்முடைய பிரச்சனை அது அல்ல. யுவர் வேர்ட் ஷுட் பி, தமிழ் வாசிக்கிறேன், அது எப்படி இருக்க வேண்டுமாம் அன்பான்களே? அதை சங்கத்தல் ஆணிகள் போலவும், அது அடுத்தபடியாக அந்த வார்த்தைகள் தாற்றுக்கோள்களைப் போலவும் மோட்டிவேட் யுவர் பீப்புள். அன்பு ஊழியர்களே, உங்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்துங்கள். அன்பான திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பலிபீடத்தை, உங்கள் பிரசங்க பீடத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை அநேகர் செய்யறதில்லை, சொந்த பிள்ளைக்கே தகப்பன் செய்வதில்லை சில நேரங்களில். ஆனால் உங்கள் பிரசங்க பீடத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் ஊழியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நோ மேன் கேன் காம்பிட்டேட் யுவர் அனாயிட்டிங். உங்கள் அபிஷேகத்தை மேற்கொள்ள எந்த மனிதனாலும் முடியாது. உங்கள் அபிஷேகம் தனித்தன்மை வாய்ந்தது. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை கீழே தள்ளிட மாட்டார். ஆயிரம் சவுல் எழும்பினாலும், ஆயிரம் அகித்தோப்பில் எழும்பினாலும், தாவீதினுடைய சிங்காசனத்தை எசைக்க யாரால் முடியாது. ஸ்திரமானது, உறுதியானது. என் அன்பு ஊழியர்களே, திரும்பமாக அந்த ஒரு ஆறு வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஈ ஷுட் பி அ மேன் ஆஃப் வாய்ஸ். ஒரு ஞானமுள்ள பிரசங்கியார் எப்படி இருக்க வேண்டும்? எ மேன் ஆஃப் பிரிசவியரன்ஸ், அதாவது உறுதியான, தொடர்ந்து ஓடுகிறவனாய். இரண்டாவது, எ மேன் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஆயத்தமாக்கப்பட்டவனாய், ஆயத்தப்படுத்துகிறவனாய். மூன்றாவது, எ மேன் ஆஃப் பிளான், எல்லாவற்றையும் திட்டமிடுகிறவனாய், தொலைநோக்கு பார்வை உடையவனாய். நான்காவது, எ மேன் ஆஃப் ப்ளீஸ், அன்பானவர்களே, இதமான வார்த்தைகள். மனிதனுக்கு பிரியமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் பண்ணுகிறவனாய். திரும்ப திரும்ப மனுஷனை பிரியப்படுத்த எல்லாரையும் பார்க்குறேன். அக்கா, அம்மா, அது அம்மான்னு சொல்லுங்கள், இளவை சொல்லுங்களா, அக்கா, அண்ணன். அன்பானவர்களே, உறவுகளை வைத்து சபை நடத்த வேண்டாம். அன்பான், நீங்கள் ஒரு ஊழியர், நிறைய பேர் பார்க்குறேன். அன்பானவர்கள், சின்ன ஆளை கூட அண்ணன், அது ஒரு அதில் ஒரு பின்னணி இருக்கிறது. ஏதோ பணம் பறிக்க இல்லை அன்பானவர்களே, ஒரு போலி உறவு, போலி நயவசனிப்பு வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், பி ப்ளீஸ் டு காட், தேவனுக்கு பிரியமாயிருங்க. இதமான வார்த்தைகளை பேசுங்கள். கடைசியாக, பி ப்ரொடியூஸ், ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் கனி கொடுக்கிற விருட்சிகளாய் மாறுங்கள். உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாய், ஆணைகள் போல. உங்கள் வார்த்தைகள் தாற்றுக்கோளாய், அடுத்தவர்களை உந்தி தள்ளுகிற வார்த்தைகளாய். உங்கள் வார்த்தைகள் அமைய, அன்பு ஊழியர்களே, உங்கள் செய்திகள் அமைய நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த செய்திகளை கவனமாய் கேளுங்கள். வளர்ந்தவன் தெரிந்தவன் என்பதால் அல்ல, இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீங்கள் விரும்புங்கள். தேவனும் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ரெண்டு வசனங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற ஆழமான சத்தியங்களுக்காய் நன்றி. லார்ட், வி வாண்ட் டு பி எ வைஸ் ப்ரீச்சர். அந்த எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய பிரசங்கத்தில், இட் ஷுட் பி பிளான்ட், இட் ஷுட் பி ப்ரொடக்டிவ், இட் ஷுட் பி ப்ளீஸ்ட், இட் ஷுட் பி, ஆண்டவரே, அதில் ஒரு முன்னேற்றம் உள்ளதாய் எங்கள் செய்திகள் மாறட்டும். அப்படிப்பட்ட ஊழியர்களாய் என்னை மாற்றும், எங்களை மாற்றும். அந்த பெர்சிவரன்ஸ் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து பேச, ஜனங்கள் பாராட்டுறதில்லை, உலகம் புகழும் வேண்டாமே, பெயரும் வேண்டாமே, பட்டங்களும் வேண்டாமே, பட் ஸ்டில் பெர்சிவரன்ஸ், தொடர்ந்து பேச. யார் பாராட்டினாலும் இல்லை, பாராட்ட விட்டாலும், ஆண்டவரே, மனைவிகளோ பிள்ளைகளோ விசுவாச மக்களோ பாராட்ட விட்டாலும், கேட்கிற உடன் ஊழியர்கள் பாராட்டாவிட்டாலும், தெர் இஸ் அ காட் அப்ரிஷியேட், எங்களை பாராட்டுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களுடைய பாராட்டல் ஒன்றே எங்களுக்கு போதும். தொடர்ந்து அதில் நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு ஊழியர்களே, பி வாய்ஸ் இன் யுவர் மெசேஜஸ், பி ப்ரொடக்டிவ், பி பெர்சிவரன்ஸ், பி பிளான்ட், பி போல்ட். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்தவாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும்
0044-443-1330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.